இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஊட்டி போன வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஊட்டி போன வ்ளாக் வந்து எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1.5 வருஷம் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் எடிட் பண்ணி போடுறதுக்கான சுச்சுவேஷனே அமையல, ஸோ இப்போ தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் பாட் பாட்டாக பிடிச்சி போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நிறைய வந்து காமிக்காக பேசியிருக்காங்க, அதனால் வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ அப்படியே போட சொல்லிட்டேன். இந்த ஃபஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக வந்து நாங்கள் ஊட்டிக்கு நாங்கள் எப்போதுமே வந்து வருஷக்கணக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் திருப்பூரில் தான் எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக இருக்காங்க, வேலை பார்க்குறது நாங்கள் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஊட்டி பக்கம் தானே, அங்கேருந்து போயிடலாம் இந்த வருஷம் போகலாம், அந்த அடுத்த வருஷம் போகலாம், அதுக்கு அடுத்த வருஷம் போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு வருஷம் கூட போகவே இல்லை சரினு சொல்லிட்டு, ஒரு வருஷம் வந்து எல்லோரும் ரொம்ப ரோஷமாயிட்டோம், சரி இந்த வருஷம் போயே ஆகணுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி சரின்ட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஒரு 20-30 பேர் போகல, எங்களோட ஃபேமிலி எப்போதுமே 20-30 பேர் தான். வருஷம் வருஷம் நாங்கள் போகிறது தவறாமல் போகிறதுனா வேளாங்கண்ணி போவோம். அதுக்கப்புறம் வந்து ஊட்டிக்கு இந்த வருஷம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த வருஷம் அதுக்கு போனோம். வேளாங்கண்ணிக்கு போனோம், இதுவும் இடையில போனோம், அப்படி போனோம். அப்படி போகிறப்போ இது இந்த வ்லாக் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம், ஃபன்னாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக நாங்கள் வந்து அப்படியே கொடுத்துருக்கோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுங்கள். இதான் தேயில கருப்பட்டி வரல, சோறு போட்டு சமையலுங்குது வினோத்தன் எரும மாட்டினாய் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும், அது காமெடியா இருந்துச்சு அண்ணன் சொன்னதே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல சொல்லு வாடாண்ணா, மறுபடியும் எப்படி சொன்னியோ அதே மாதிரி சிரிப்பு வரணும். நான் வந்து பட்ஜெட்னு சொல்ல வேண்டி பயத்தினாலும் சொல்லணும், அடுத்தது இந்த ஒரு மறுபடியும் ஏதாவது பண்ண வச்சுக்க அவ்வளோ மரியாதை குதிரை போஸ்ட்மார்ட்டம் குடுக்கறதுக்கு ஒரு 50 ரூபாய். அதனால என்ன பண்ணுச்சு அண்ணன் அப்படின்னா,
சோனு வந்து போட்டோ எடுக்க மாட்டே அழைச்சு போயிடுது பட்ஜெட் ப்ராப்ளம்னால. பயத்துனால வந்து என்ன போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துச்சு நடக்கல. என்ன நான் ஏன் பயந்து நீ போக கூடாதுன்றாங்க அவங்க அவன் மட்டும் தான் போனோம் வச்சிருக்கான் நீ பேசிக்க அதான் ரொம்ப சின்னதா பேசுது சி கொஞ்சமா பேசுது ஐயோ சவுண்ட் கம்மியா பேசுது. ஆ சரி அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருங்க. அடுத்து போட்டிங் போக போறோம். அத பாப்ப மட்டும் ஏத்தி விட்டோம். எப்படி போகுது பாத்துட்டு பார்க்கலாம். என்ன ஏத்துறானே அந்த என்ன போ. போஸ்ட் போட்டு கொடுத்துடுறா அப்படி சொன்னா 50 ரூபாய். சரி 50 ரூபீஸ் only 50 ரூபீஸ். ஆ அடுத்து அங்கட போய் காம். ஆ சொல்லுனா. வெயிட் பண்ணி ஏத்துலாம் பாத்தோம். அது குதிரை பாவம். நான் தான் அந்த வெயிட் பேசி குதிரை தெரியுதா எங்க தெரியுது நான் அந்த இதுக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க போட்டிங் சொல்லுங்க நிறைய பொருள்ரா இருக்கு எங்க நான் வரானமா இல்ல என்னையாவது சேடு நீங்கள் என்ட்ரி டிக்கெட்டுக்கே வந்து 15 ரூபீஸ் வந்து 15 ரூபீஸ் அடல்ட்டுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல சின்ன பிள்ளைங்களுக்கு அதே தான் அபவ் 5 இயர்ஸ்க்கே 15 ரூபீஸ் தான் எல்லாருக்குமே இதுக்கு போய் அடல்ட்டுன்னு தனியாக பிரித்து வச்சுருக்கேன் நான் பேசுகிறப்ப இப்படி நிறைய கோயிலாம் இருக்கு இப்ப என்னன்னா நாங்க வந்து டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வந்து கையில இல்ல நாங்க காட்ட முடியாது அப்பு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான் நிறைய கவுண்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கான் எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க நாங்க இப்ப டிக்கெட் வாங்கிட்டு போயிருப்போம் நீங்க பேசுனீங்கன்னா நம்ம பேசுறது எல்லாத்தையுமே கட் பண்ற மாதிரி இருக்கும் இடையில ஒரு வார்த்தை தப்பாங்க கடல் கரையில போய் எடுப்போமா யாரு ஒட்டனே இருக்காங்க இங்க இருந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் அது என்னது ஐ லவ் ஊட்டி வந்து போட்டிங் வந்து நாங்க பண்ணிருக்கோம் நம்ம பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 10 பேருக்கு 800 ரூபாய் அந்த மாதிரி கணக்கு சோ நாங்க வந்து நம்ம எங்க ஃபேமிலியிலிருந்து நாங்க 10 பேர் நாங்களே செலக்ட் பண்ணி அவத்தவங்களாம் வரலன்னு சொல்றாங்க சில பேர் வந்து பயமா இருக்கு சொல்றாங்க வெளியே எங்க பாக்கலாம்னு சொல்றாங்க சோ நாங்க 8 பேர் மட்டும் போக போறோம் அதுல வந்து ஒன்னு என்ன போச்சு பாத்துட்டு சோ நாங்க போறேன் அங்க போயிட்டு நாங்க வீடியோ பார்க்கலாம் அடுத்தது அங்க தெரியுது பாத்தீங்களா ஹாரர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் நான் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம் பாப்போம் ஐ நான் கேட்டது தம்பிக்கு
ஒன்பது பேர் கணக்கு பண்ணோம். ஒரு ஆள் வந்து குறைஞ்சது சென்ட்டு, ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தரை வந்து நாங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ணன் பொண்ணு வந்து ஒரு ஹாரர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே அவள் வந்து நான் யாருமே போகல அவ்வளோவா, எனக்கான கொஞ்சம் பயம் தான் நான் போகலை, மற்ற எல்லாருமே வந்து அவங்களுக்கும் பயம் போல இருக்கு அவ்வளோவா போகலை. சரி நம்ம போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அண்ணன் பொண்ணு அப்புறம் என் தங்கச்சி இன்னொரு அக்கா பொண்ணும் போனாங்க, மூணு பேர் போனாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கா, அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்புறமா போயிட்டு இருந்தோம் பாருங்க, இப்படி நடந்து வளையற இடத்துக்கிட்ட பார்த்தாக்கா காலுக்கிட்ட என்னமோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப காலுக்கிட்ட என்னமோ இருக்கமோ அப்படின்னதுக்கு வயசு அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருந்துச்சா, குடு குடுட்டு யா பக்கம் முடியாது. திரும்ப அடுத்தது இல்லை பார்த்தாக்கா, வெட்டி இப்படி திறக்குது, திறந்து ஒரு மனுஷன் அப்படியே எழுந்துச்சு உட்கார்றான். போட்டு வந்துருச்சு, போட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிங் போன வீடியோ தான் நம்ம அடுத்த கிளிப் பார்க்க போகிறோம். அது கமிங் சூன்.